இன்றைக்கு முழு நாட்டிலே மக்கள் பதறி கொண்டிருக்கிறார்கள், தடமாறி கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு எப்படி தின்றது, எப்படி நாங்கள் எங்களுடைய சாப்பாட்டுடைய நிலைமை, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தின்ன தருவானா, விலைகள் எல்லாம் ஏறி பெய்து என்ன சொல்றது, 5000 ரூபா கொண்டு போனா இப்ப 1000 ரூபா மாறுது, 1000 ரூபா 100 ரூபா மாறுது, எல்லாம் பெய்துடுச்சு, ஒன்றும் இல்லை, நிம்மதி இல்லாம நீக்குது, புள்ளர்களுக்கு சின்ன கொடுத்து. இதெல்லாம் முஸ்லீம்கள் முக்மீன்கள் ஈமான் உள்ளவங்க பேசுற பேச்சு அல்ல. அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், உங்களோட ரிஸ்க்கு அது அல்லாஹு தஆலா வானத்தில் வச்சிருக்கிறான். நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க தடமாற தேவையில்லை, நீங்க கவலைப்பட தேவையில்லை. மன் அராதல் துனியா ஃபஅலைஹி பில்குர்ஆன், வமன் அராதல் ஆஹிரா ஃபஅலைஹி பில்குர்ஆன், வமன் அராதல் துனியா வல் ஆஹிரா ஃபஅலைஹி பில்குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு துன்யாவுடைய பாக்கியங்கள் தேவையோ குர்ஆன கையிலிடுங்க, யாருக்கு ஆஹிரம் தேவையோ குர்ஆன கையிலிடுங்க, துனியாவும் ஆகிறவும் யாருக்கு தேவையோ குரான கையிலிடுங்க. ஹதீஸ்ல வந்தீங்க, நாங்க யாரும் பதற தேவையில்லை. அல்லாஹ் நாடினானண்டா எங்களை கியாமம் பரையந்தம் பரம்பரை பரம்பரையா விருந்தாளிகளாக வைப்பான். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், ஹுவர் இன்னல்லாஹ் ஹுவர் ரஸ்ஸாக் துல் குவ்வா அல் மதீன், நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் ரிஸ்க தரக்கூடியவன். நீங்க சம்பாதிங்க சம்பாதிக்காம இருங்க, நீங்க படிங்க படிக்காம இருங்க, உங்களோட உள்ளத்துல நம்பிக்கை ஈமான நீங்க உண்டாக்குங்க, என்ற ரப்பு எனக்கு ரிஸ்க தருவான். அது அந்த நம்பிக்கை, இந்த ஈமான், அல்லாஹ்வுடைய தொடர்பு, அந்த 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 நிலைமை. அல்லாஹ் எங்களை கண்ணியமான முறையில் வாழ வைப்பான், எவனிடத்திலே கையேந்திர நிலைமை அல்லாஹ் உருவாக்க மாட்டான். அந்த ஈமான்